இன்னும் பெற்றுக்கொள்ளாத புதிய கிருபைகளை புதிய நன்மையான ஈவுகளை இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த புதிய மாதத்தில் நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5:18. ஒன்று தெசலோனியன்ஸ் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது ஒன்று மலையாளத்திலும் இங்கிலீஷ்லேயும் வாசித்திடலாம். Give thanks in all circumstances. ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி அவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு பாடலையும் ஒரு அடியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு மூணு செட்டு தொடர்ந்து வருகிறது. கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதுக்கு மேலே உள்ள வசனங்களை பார்க்கும்போது ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ப்ரே விதவுட் சீசிங், அதுக்கப்புறம் மூணாவது வரும்போது இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ், எப்போதும் சந்தோஷபடமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம எல்லாரும் குறையுள்ள பிள்ளைகள் தான், நம்ம யாரும் பூரணர் அல்ல, பூரணத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். அப்போ அநேக நேரங்களில் இது நம்ம வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு ஒரு சின்ன இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ, முடியாது என்று இல்லை, ஆனால் இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஒவ்வொற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி சொல்லும்போது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லும்போது நம்ம சில நேரங்களில் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ஒரு வாரம் கழிஞ்சிட்டு நம்ம யோசித்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்திருக்கோமான்னு பார்த்தா நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும் இல்லையா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. ஆனால் எதுக்காக ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வசனத்தில் ஏன் எழுதி வைத்திருக்கிறான்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம் செய்வது என்று சொல்லும்போது நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது இட் ரீப்ளேசஸ் கம்ப்ளைனிங் அண்ட் கிரம்பிளிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம முறுமுறுப்பையும் குற்றம் சாட்டுதலையும் அதை அகற்றி போடும். நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமான இருந்தால் முறுமுறுப்பும் நம்மகிட்ட இருக்காது, கம்ப்ளைன் பண்ணக்கூடிய குணமும் நமக்கு இருக்காது. அது ரெண்டையும் மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார். அதை நன்றாக அறிந்ததுனால தான் தாவீது ராஜாவும் சொல்கிறார், நான் எப்போதும் ஸ்தோத்திரம் செய்கிறவனாக இருக்கிறேன்னு, என் வாய் எப்போதும் உமது துதியை சொல்லி வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இது முடியாது என்று அல்ல, என்ன எத்தனையோ பரிசுத்தவான் தான் எழுதி வைத்திருக்காங்க. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. அப்போ எப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னா, சத்தியத்தை அறிய அறிய ஆண்டவரை கிட்டிச்சேர இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் இதை பேசி கொண்டிருக்கும்போது மக்களை இது முடியுமான்னு கேட்டோன்னா ஜோயல் சொன்னால், ஆஸ் எ ஹியூமன் பீயிங் இட்ஸ் இம்பாசிபிள் தான். நான் அநேக நேரங்களில் அப்படி தான் நம்ம சாதாரண மனுஷத்தில் யோசிக்கும் போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் வேதத்தில் உள்ள சத்தியங்களை நம்ம அறியும் போது பாருங்கள், அது நமக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்வதுக்கு ஏதுவாக நம்மளை அது உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், கர்த்தரண்டைக்கு இன்னும் கிட்டி சேர்க்கதாக இருக்கிறது. இந்த நாட்களில் நான் ஒரு மூணு குட்டி காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன், அது நமக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்வதற்கு ஏதுவாக அது நம்மளை வழி நடத்தும். முதல்ல வந்து
கிரேட்ஃபுல் ஹார்ட், நமக்கு மனசில் எப்போதும் ஒரு நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானா அது நமக்கு என்ன செய்யும், நம்ம ஸ்தோத்திரம் சொல்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரே என்று நினைக்கக்கூடிய அந்த அந்த நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானா நம்மளை அறியாமலே ஸ்தோத்திரம் சொல்வதற்கு அது ஏதுவாகும். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்காங்க, எத்தனையோ திறமசாலிகள் இருக்காங்க, தகுதியானவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் இருந்தாலும் ஆண்டோர் நமக்கு மட்டும் கிருபையாக இறங்கி வழிநடத்தி வருகிறாரே என்று நினைக்கும் போது அது நமக்கு என்ன செய்கிறது, ஒரு ஸ்தோத்திரம் சொல்வதற்கு ஏதுவாக நம்ம இதயத்தை அது உற்சாகப்படுத்துவதாக காணப்படுகிறது. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, God choose the most outdated things to perform the most outstanding miracles என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 24 26 வசனம். ஆகிலும் யூதராயினும் கிரேக்கராயினாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ நம்மளும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லும்போது நம்ம ஏதோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கிறதுனால ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அனந்த ஞானத்தினால நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னாலே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்காக அழகாக நம்ம பார்க்கும்போது பாருங்க, நம்ம கிதியோனுடைய மகன் கிதியோன் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கிதியோன் என்று ஒரு விசுவாச வீரனை குறித்து நம்ம பார்க்குறோம். கிதியோனுக்கு அநேக மர்மனமையாட்டிகள் உண்டு, அதில் ஒருத்தனுக்கு பேர் அபிமலேக். இந்த அபிமலேக்கை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:50-53 வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள், பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருகத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்கினுடைய தலையின் மேல் போட்டாள், அது அவன் மண்டையை உடைத்தது. ஆமென். இந்த இடத்த இந்த சம்பவம் நமக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியமா இருக்கும். கிதியோன்னு சொல்லக்கூடிய அந்த விசுவாச வீரனுக்கு நிறைய மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, அதுல ஒருத்தியுடைய மகன்தான் இந்த அபிமெலேக் என்று சொல்லக்கூடியவன். ஹி வாஸ் எ செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கிங். இஸ்ரேவேல்ல அவன் தன்னை தன்னே ராஜாவாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ராஜா. அவன் என்ன செய்யான், ஒரு தடவை இப்படி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரேவேல் வந்து இருக்கும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போய் ஒரு கோட்டைக்குள் ஒளிந்து கொள்கிறார்கள். துருகம் என்று தமிழில் போட்டிருக்கிறது. அந்த டவருக்கு மேலே எல்லாரும் போய் அதில் ஒளிந்து கொள்ளும்போது இவன் என்ன செய்கிறான், அந்த துருகத்தை சுட்டரிக்கும்படியாக, அந்த டவரை சுட்டரிக்கும்படியாய் அதுக்கு கிட்டி சேரும்போது அப்போ அங்கே மேலேருந்து ஒரு ஸ்திரீ என்ன செய்யான், எந்திர கல் என்று போடப்பட்டிருக்கிறது. எந்திர கல்னு சொல்லும்போது அந்த பழைய காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, மாவரைக்கும்படியாய் பட்டணத்தில் நடுவில் ஒரு சிறிய பெரிய கல் வச்சுருப்பாங்க, அதில் போய் எல்லா சகோதரிகளும் போய் அவங்களுக்கு தேவையான மாவை கொண்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. இது கொஞ்ச நாள் கழியும் போது என்ன செய்வாங்க, அந்த எந்திர கல் வந்து பழசாக போச்சுன்னா அந்த கல்லை உடச்சி அதை பீஸ் பீஸாட்டு தூர தூர இந்த ஆத்தங்கரையிலெல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, சின்ன சின்ன துண்டுகளாக. அப்போ அது இழிவானது அற்பமானது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தூக்கி போடப்பட்ட ஒரு கல். அப்படிப்பட்ட ஒரு கல்லை தான் அந்த சகோதரி ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா,
அந்த துருகத்தின் மேல அந்த டவருக்கு மேல இருந்து அவ்வளவு உயரத்துல இருந்து போட்டதனால அது அபிமெலேக்குக்கு தலையில வந்து விழுந்த உடனே அவன் செத்து போறான். பாருங்க இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதுனா அந்த கல்லு வந்து ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, அது அற்பமானது, யாரும் வேண்டான்னு சொல்லி தூர போடப்பட்ட கல். அந்த கல்லை என்ன செய்கிறது, அந்த ஒரு பெரிய யுத்த வீரனை கொல்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அதே போலதான் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளையும் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தாராம் பாருங்க, உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளையும் நம்மளை ஏதோ பெரிய சாமர்த்தியசாலி என்பதனால தெரிந்து கொள்ளவில்லை, ஒருத்தருக்கும் வேண்டாம் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டுன்னா நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உள்ளத்தின் ஆழத்துல நம்மளை அறியாமலே ஒரு நன்றி உள்ள இதயம், ஆண்டவரே என்னையும் கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். முதல்ல நன்றி உள்ள இதயம் நமக்கு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய கிருபை எனக்கு தந்திருக்கிறீங்களேன்னு. போன வாரம் நம்ம இவ தேவகுமார் பிரதர் வந்து சொல்லும்போது சொன்னார், எத்தனையோ இடங்கள்ல ஆலயங்கள்ல ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் இம்மட்டும் குறைவில்லாமல் ஒழுங்காக நடக்கு தேவன் கிருபை செய்தார்னு சொல்லும்போது நம்மளை அறியாமல் நம்ம நன்றி சொல்ல முடியும். ரெண்டாவது இந்த தெசலோனிக்கர் சபையில் எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லும்போது அது சபையாக இணைந்து ஸ்தோத்திரம் செய்யும்பதற்காக தான் அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க தனிப்பட்ட விதத்தில் நமக்கு சில நேரங்களில் சொல்வதுக்கு கடுமையாக கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம இணைந்து தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம என்ன செய்திருவோம், நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது நம்மளும் அறியாமல் எல்லாரும் உற்சாகமாக ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம், ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரே, அந்த சகோதரனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரே, அப்போ எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் உள்ளத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தை உள்ளத்தில் அந்த கிராட்டிடியூடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடந்து வந்துடும். அப்போ ரெண்டு காரியங்கள் பார்த்தோம், ஒன்று அந்த கிரேட்ஃபுல் ஹார்ட் நமக்கு வேணும், ரெண்டாவது ஆண்டவர் தமது அனந்த ஞானத்தினால என்னையும் தெரிந்தெடுத்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் உபயோகப்படுத்துகிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்போது நமக்கு நன்றி உள்ள இதயம் வரும். மூணாவது ஒரு காரியம் கூட பாருங்க, தேவன் என்ன செய்கிறாரா, ஒன்று கொலோசியரின் புஸ்தகம் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறார். பாருங்க ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, நத்திங். ஆனால் அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல் இப்படிப்பட்ட தாவீது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்திருக்கா. இதை நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா என்னையும் ஆண்டவர் ஆபிரகாமின் சுதந்திரத்தில் எனக்கும் பங்காட்னு சொல்லும் போது நம்மளை அறியாம ஒரு நன்றி உள்ள இதயம் நமக்கு வரும். அதை புரிந்து கொள்வதற்காக பாருங்க, நம்ம முதல்ல வந்து அந்த மோரியா மலையின் சரித்திரத்தை படிக்கும்போது பாருங்க, ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னால ஜெனசிஸ் 22:2 ஆதியாகமம் 22:2 பாருங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் குறிப்பிட்ட தேசம், குறிப்பிட்ட தேசம் என்னது, மோரியா என்கிற தேசம், உனக்கு குறிக்கும் மலை. காட் சூஸ் எ மவுண்டன், காட் சூஸ் எ பிளேஸ். அதை அப்படியே மனசில் வச்சுடுங்க. பாருங்க இது 6000 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துக்கு பேர் தான் யெகோவா யீரே. ஆண்டவருக்கு பேர் யெகோவா யீரேயா, அந்த இடத்துக்கு பேர் யெகோவா யீரேயா, என் முன்னால் ஒருக்க நம்ம கேட்டிருக்கோம், அதனால இல்லை அந்த இடத்துக்கு பேர் நம்ம யெகோவாயிரேன்னு ஆண்டவர் சொல்லலாம், குறைவொன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு பேர் யெகோவாயிரே. 22:14 வருது பாருங்க, அது அந்த இடத்துக்கு யெகோவா, அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று. இது வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்க 6000 வருஷத்துக்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, 1000 வருஷம் அந்த தேசம் யாருக்கும் தெரியாது, அந்த மலையும் எல்லாரும் மறந்துட்டாங்க, அந்த தேசத்தையும் மறந்துட்டாங்க.
ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால பாருங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் 21:18 ஒன்னு நாளாகம 21:18 இல்ல இல்ல அதான் அது கீழ தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். பாருங்க இந்த சம்பவம் நடக்கிறது எப்படின்னா உங்களுக்கு அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். ராஜா இஸ்ரவேல் ராஜா கொடி கட்டி பறக்கக்கூடிய அந்த நாட்கள் இந்த கோல்டன் பீரியட்ஸ் தாவீது கொடி கட்டி பறக்கிற அந்த காலத்துல யோவாபிடத்துல தாவீது சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களில் பட்டயம் உருவத்தக்க எத்தனை பேர் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணேன்னு சொல்கிறான். அப்போ அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனாலும் தாவீது சொன்னான்னு சொல்லிட்டு அவன் போய் கவுண்ட் பண்ணிட்டு வரான் இல்லையா. 80 லட்சம் ஆட்கள் என்னமோ கவுண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு பிறகு அது ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க ஒரு பயங்கரமான வியாதி அந்த தேசத்தில் வருது. அப்போ அந்த தேசத்தில் வரும்போது தான் அந்த அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க ஆண்டவர் காத் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசிகிட்ட சொல்கிறாரு நீ ஓர்னானின் களத்தில் போய் பலியிட வேண்டும் என்று காத் என்று தீர்க்க தரிசிகிட்ட சொல் என்று சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க. 6000 வருஷத்துக்கு முன்னால மோரியா மலை ஆண்டவர் குறிப்பிட்ட மலை ஆண்டவர் குறிப்பிட்ட இடம் பரவ 1000 வருஷம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு பிறகு அந்த ஓர் தாவீதுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது அந்த இடத்துல காத்தன்ற தீர்க்க தரிசியை ஆண்டவர் எழுப்பி நீ தாவீதிட்ட போய் சொல்லுன்னு சொல்லும்போது இது அதுக்கு 1000 வருஷத்துக்கு பிறகு. அப்போ காத்தன்ற தீர்க்க தரிசி அங்கே போய் சொல்லுகிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:18 வருது பாருங்க. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். பாருங்க இது அந்த மோரியா மலைக்கு 1000 வருஷத்துக்கு பிறகு அந்த அர்வனா என்கிற எபூசியனுடைய இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான். இது ஆபிரகாமுக்கும் 1000 வருஷத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு என்ன நடக்க பாருங்க இந்த இடத்தை தாவீது என்ன செய்கிறான் குறித்து வைக்கிறான். அவன் பலிபீடம் கட்டுன அந்த இடத்தை குறித்து வைக்கிறான். அதை யார்கிட்ட சொல்கிறான் தன்னுடைய மகனாகிய சாலமோன்கிட்ட சொல்லுகிறான். 2 நாளாகமும் 3:1 வருது பாருங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். பாருங்க எவ்வளவு அழகாக அது வருது பாருங்க. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அங்கதான் அந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னதாகிவிட்டது 400 வருஷத்துக்கு பிறகு நேபுகாத் நேச்சர் வர்றான் அந்த தேவாலயத்தை இடித்து போடுகிறான். எல்லாம் போச்சு தரமட்டம் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு யார் வாரா செருபாபேல் வாரான். 7 வருஷத்துக்கு பிறகு செருபாபேல்னு சொல்லக்கூடிய யூத தலைவன் வந்து அந்த தேவாலயத்தை அவன் கட்டுகிறான். அந்த தேவாலயத்தில் தான் அதுக்கு பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து சவுக்கு உண்டாக்கி புறா விற்கிறவர்களையும் எல்லாரையும் அடித்து துறக்கி என் தகப்பனுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி எல்லாரையும் அடித்து விரட்டுகதை பார்க்குறோம். அது எதில் வருது பாருங்கள் 2 யோவான் 2:13-16. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சபீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். பாருங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் அடிச்சு பத்திட்டு எல்லாரையும் விரட்டி விடுகிறார்.
அதுக்கு பிறகு அந்த தேவாலயம் டைட்டஸின் காலத்துல தீத்து ராயன் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது ஏடி 70ல தரைமட்டம் ஆகிவிட்டது இல்லையா. இப்போ டெம்பிள் ஆஃப் டோம் இப்போ அந்த ஆலயம் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் இல்லை, பழைய எதுவுமே இல்லை, டெம்பிள் ஆஃப் டோம் என்று இருக்கிறது. இதே ஆலயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, மறுபடியும் வந்து 1000 வருஷம் அதே இடத்துல அரசாள போகிறார். நமக்கு இப்போ தான் யோசிக்கும்போது இப்போ தான் ஒன்றுமே இல்லையே, 2000 வருஷம் கழிஞ்சிட்டு 2020 வருஷம் ஆயாச்சு, இன்னும் மறுபடியும் ஆண்டவர் வந்து இதில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறாரா ன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு வேதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டின அதே இடம் அதுக்கு 1000 வருஷத்துக்கு பிறகு தாவீதுக்கு காட்டுகிறார், அதுக்கப்புறம் சாலமோனுக்கு காட்டுகிறார், அதுக்கப்புறம் அதை நேபுகாத்நேத்தார் வந்து உடச்சு போடுறான், அதுக்கப்புறம் அந்த செருபாபேல் வந்து கெட்டுக்கிறான், அதே தேவாலயத்தில் ஆண்டவர் வந்து உலாவுகிறார் இல்லையா. ஆண்டவர் தன்னை ஒரு காரியத்துக்கு கூட கம்பேர் பண்ணுவார் தெரியுமா வேதத்தில், அது எதுன்னு சொல்லுவீங்களா இந்த சப்ஜெக்டோட இணைந்து, ஆண்டவர் தன்னை ஹி கம்பேர்ட் ஹிம்செல் வித் சம்திங். எருசலேம் தேவாலயத்துக்கு கூட ஆண்டவர் தன்னை கம்பேர் பண்ணுவார். ஆண்டவர் அதிகமாக தன்னை யாரு கூடயும் கம்பேர் பண்ணதில்லை இல்லையா, ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்கு கூட தன்னை கம்பேர் பண்ணுகிறார். இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு பிறகு நான் இதை மறுபடியும் எழுப்புவேன் என்று. அப்போ நமக்கு ஒரு உற்சாகம் தருகிறது என்னன்னா, ஒளியில் உள்ள இந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் என்னையும் பங்குள்ளவராக ஆக்குகிறாராம். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எங்க இருக்கோம் இல்லையா, நம்ம முதல்ல நம்ம வாசித்தது போல இழிவானதும் இல்லையா, உலகத்தில் இழிவானதையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டு தேவன் எங்க கொண்டு வைக்கிறார் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்குள்ளவனாக மாற்றும்படி என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு நம்மளை, எனக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் மனசுக்குள்ள இட்ஸ் பப்ளிங், ரியலி இட்ஸ் பப்ளிங், எனக்கு மனசுக்குள்ள இருந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருந்து இல்லையா, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் இல்லையா. ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு பாருங்கள் இது கேட்கும்போது வசனத்தெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆண்டவர், எல்லாம் நல்லா தான் இருக்குது, மேடையிலேருந்து சத்தியம் வரும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றையும் காணலையே, நான் இன்னும் மறந்து யார் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு. நான் இதை படித்து கொண்டு இருக்கும்போது வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கும்படியாக நேர்ந்தது. எப்படின்னா நம்ம கோலியாத் இருக்கான் பார்த்தீங்களா, கோலியாத்து வாரம் தாவீதும் கோலியாத்தை எதிர்க்கும்படி வருகிறான். அப்போ தாவீது கோலியாத்துக்கிட்ட என்ன இருக்குது, அவன்கிட்ட அப்டேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் இருந்த மிக சிறந்த யுத்த ஆயுதங்கள்லாம் இருக்கு. தாவீதுகிட்ட என்ன இருந்து, தாவீதுகிட்ட இருந்தது அந்த வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 17:40 தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க அந்த அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கு இதுதான் தெரியுது, தடி மட்டும்தான் தெரியுது இல்லையா, கோலியாத்துக்கும் தடி தான் தெரியுது, சுத்தி உள்ளவங்களுக்கும் தடி மட்டும்தான் செய்யுது, அடைப்பை பயில் இருக்கக்கூடிய கூழாங்கல்லி யாருக்கும் தெரியாது, யாருக்கு மட்டும்தான் தெரியும், தாவீதுக்கு மட்டும்தான். நம்மளும் அநேக நேரங்களில் அந்த கூழாங்கல் போல எங்கேயோ உள்ளுக்கு இருக்கும்,
ஆனா ஏற்ற நேரம் வந்த போது பாருங்க அவன் அதுல இருந்து ஒரு கூலங்குள்ள எடுத்தான் கவணம் வச்சு சுத்துனா ஒற்ற அடி இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் சில அநேக நேரங்கள்ல எங்கயோ இருக்கும் அந்த நேரம் வரது வரைக்கும் நம்மள குறித்து ஒண்ணும் தெரியாது யாருக்கும் தெரியாது அந்த ஏற்ற நேரம் வரும்போது பாருங்க சின்ன குத்தூசினாலும் பல்லு குத்துக்கு உதவும்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த ஏற்ற நேரம் வரும்போது பாருங்க கர்த்தர் அருமையா எடுத்து நம்மளை பயன்படுத்துவார் அது அந்த அவர் பயன்படுத்துகிற நேரம் வரைக்கும் நம்ம இருக்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனா ஒண்ணு நிச்சயம் பாருங்க ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார் இல்லையா இந்த இந்த இப்படி இந்த சத்தியங்களை நம்ம தெரியும் போது பாருங்க நம்மளை அறியாம நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் இதனால நம்ம பார்த்தது மாதிரி பாருங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அந்த சத்தியத்தை அறிய அறிய அது என்ன செய்யும் நம்மளை அறியாம நமக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதாக இருக்கும் பாருங்க அநேக நேரங்கள் அந்த கிரேட்ஃபுல் ஹார்ட் நமக்கு வேணும் நம்ம உள்ளத்துல ஒரு நன்றி உள்ள இதயம் வேணும் ரெண்டாவது வந்து பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நம்ம உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்னையும் அவ்வண்ணமாக தேவன் தெரிந்து கொண்டார் மூணாவது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக தேவன் என்னையும் முன்குறித்திருக்கிறாருங்கிறத சத்தியத்தை நம்ம அறிய 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 பாருங்க நம்மளை அறியாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை ஆண்டவரை துதிப்பதற்கு அது ஏதுவானதாக அமையும் ஆண்டவர் தன்னை கம்பேர் பண்ண ஒரு காரியம் வந்து பரம எருசலேம் அந்த பாடலை பாடி இந்த நாளில் நம்ம ஆராதனையை நிறைவு செய்யலாம் எல்லாரும் எழுப்பி நின்று பாடுங்க ஒரு அடியை பாடி நம்ம இந்த நாளின் ஆராதனையை நிறைவு செய்வோம் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சர் ஜெயராஜ் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க அன்பின் பரல தந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக நன்றியுள்ளதோடு துதிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தை உண்மையாகவே எங்கள் இடத்துல கிரி செய்து காம ஸ்தோத்திரங்க தாவே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை கொடுத்தால் தேவனுடைய சித்தமாக இருக்குது என்று சொன்னீர் ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா சூழ்நிலையும் கத்தாவே நாங்கள் உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த கத்தை இறக்கம் பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறங்க தாவே ஒரு நாளும் நாங்கள் முறுமுறுக்கிறோம்லாம் இல்லாதபடி கத்தர் கிருபை செய்வேணுமா ஜெபிக்கிறங்க தாவே ஆண்டவர் அற்பமான எங்களை நீ தெரிந்து கொண்டிருந்தப்பனே ஒளியில் உள்ள பர்சவன்களோடு கத்தா என் பங்குலோலாம் நீ மாட்டினீரே அதுக்காக நன்றி சத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது நீ ஒன்று கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கூட ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொன்ன கத்தாவே அதன்படி உங்களுக்கு தெரியப்படுத்த கத்தனை கிருபை செய்வதுமா ஜபிக்கிறேன் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொன்ன கத்தா எப்போதும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கத்தர் என் நாவில் நம்ம துதியை கட்டளையிடுவேன்மா ஜபிக்கிறேன் கத்தாவே ஸ்தோத்திரம்
ஆண்டவரே இரவில் படுக்கும்போது கூட கர்த்தாவே நாத்தமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை சொல்லி சௌத்தத்தோடு படுக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வேன்மாச்சாரம் விசேஷமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே மகன் பலவீனிலே உடைய பலன் பரிபூர்ணம் வழங்க அனுக்கிரசமா ஜெபிக்கிறேன். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் தப்பினேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே பலவீனப்படுத்த எல்லா பலவீனாவையும் நசனா இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறேன் தப்பினேன். கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டில இருந்தேன் குடும்பம் முழுந்த ரத்த குட்டைகளாக பாதகத்திலும் உடைய நாமத்தை மயம்படுத்தான் ஒரே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசுவன் தப்பினேன் ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தும் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்க தப்பினேன். எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிற ஆசுவத்திரம் நீ ஜபத்தை கேட்கிற நல்ல தேவனாக இருக்க ஆசுவத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் மறைங்க தவிர யாருக்கு என்னென்ன கட்டுகள் இருக்காங்களோ என்னென்ன கவலைகள் இருக்காங்களோ என்னென்ன வேதனைகள் இருக்காங்களோ இயேசுக்கு சுண்ணாமத்திலே ஒரு பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலையும் கத்தர் கட்டளையிடணுமா ஜெயிறேன். போதும் தப்புனே அவர் கடந்து போன பார்வையெல்லாம் போதும் ஆண்டவரே கத்தர் மனம் மறைங்க ஒரு அற்புத சுகத்தை தாங்க அற்புத விடுதலை தாங்க சாட்சியாக நிறுத்துங்க உங்கள் நாமத்தை மேம்படுத்துங்க இயேசுக்கு சின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தருவனே ஆசீர்வத்துவனை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம் பரசப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின் ரசித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றதை குடைகளே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் சகல பொருளையும் மறவாதே ஆமேன் ஆமேன்.